ஒரே நாள்ல நல்ல சோர்வடைந்த முகத்தை கூட நல்ல பிரைட்டா குளோவா மாத்தக்கூடிய ஒரு அருமையான சூப்பரான பேக் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் இந்த ஃபேஸ்பேக்கை நீங்க ட்ரை பண்ணும்போது உங்க முகத்துல இருக்கக்கூடிய அந்த டார்க் பேச்சஸ் சொல்லக்கூடிய அந்த கருந்திட்டுகள் இருக்காது மெலாஸ்மான் சொல்லக்கூடிய அந்த கருமைகள் இருக்காது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பருக்கள் நாள் வந்து அந்த கரும்புள்ளி தழும்புகள் இருக்காது முகத்துல தோல் சுருக்கங்கள் இருக்காது முகம் வந்து நல்ல பிரைட்டா குளோவா இருக்கும் செய்யறதும் ரொம்ப ஈஸி இது நீங்க ஃபர்ஸ்ட் டே ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் வாரத்தில் மூணு முறை பயன்படுத்தினாலே போதும் இது வந்து நீங்கள் ஒரு முறை செய்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் வாரத்தில் ஒரு மூணு முறை பயன்படுத்துங்க ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும் வாங்க இந்த டிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஜோஸ் தம் ஹெல்த் அண்ட் பியூட்டி அதற்கு நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்திருக்கேன் தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி காய் துருகிறதுக்கில்ல அதை பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி துருகிக்கணும் தக்காளியை நம்ம பயன்படுத்தும் போது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமைகளை உடனடியாக நீக்கும் அந்த கரும்புள்ளிகளை நீக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த சன் டேனை வந்து நீக்கும் முக்கியமாக தக்காளியை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது முகத்துக்கு நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்டாக இருந்து இயற்கையாகவே முகத்தை வந்து நல்லா வந்து ப்ரைட்டாக க்ளோவாக ஆக்கிறதுக்கு பயன்படுது அதுக்கடுத்து தான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கா இந்த உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு தோலை நீக்கிட்டு இதே மாதிரி காய் துருகிறத பயன்படுத்தி நம்ம தக்காளி சீவி வச்சிருந்தோம்ல அதுலேயே வந்து சீவிக்கலாம் நீங்கள் கேட்கலாம் இதை அரைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரைக்காதீங்க இந்த மாதிரி துருக்கிட்டு பயன்படுத்துங்க அரைச்சிட்டா பேஸ்ட் மாதிரி ஆகிடும் வடிக்கிறதுக்கும் கஷ்டமாயிடும் உருளைக்கிழங்கும் தக்காளி மாதிரியாதான் நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கரு வலையத்தை நீக்கும் கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் முகத்தில் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதனால அங்கே அந்த மெலாஸ்மான் சொல்லுவாங்கல்ல அந்த மெலாஸ்மான் சொல்லக்கூடிய மங்கு வந்து உடனடியாக நீக்கும் அவ்வளோ அருமையாக வேலை செய்யுது இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா அதுலேருந்து வந்து சாறு நல்லா வெளிப்படும் நல்லா கையில் எடுத்து நல்லா பிழிஞ்சே விடலாம் நீங்கள் வெறும் நமக்கு தண்ணி மட்டும்தான் தேவை அதனால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு தண்ணியாக எடுத்துங்க இப்போ பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் முல்தானி மிட்டி பவுடர் வந்து சேர்க்க போகிறேன் இது நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் இந்த முல்தானி மட்டி பவுடர் வந்து சூப்பராக நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் வந்து கிடைக்குதுங்க பயன்படுத்தும் போது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு டைட்டனை கொடுக்குது ஸ்கின் நல்ல ஆகுது முகத்தில் அந்த கரும்புலி தழும்பு இருந்தாலும் வந்து நீக்குது மெலாஸ் மாவையும் நீக்குது இந்த முல்தானி மெட்டி ஸ்கின் வந்து நல்ல பிரைட்டாக க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது முழுத்தானி மெட்டி உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திங்க இது நல்ல பியூர் முல்தானி மெட்டி பார்க்கறதுக்கே நல்ல வெண்மை நிறமாக இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துங்க கடலை மாவு பயன்படுத்தும் போது அந்த சன் டேனை வந்து ரிமூவ் பண்ணும் முகம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சில பேருக்கு கடலை மாவு ஒத்துக்காது உங்களுக்கு கடலை மாவு ஒத்துக்காது அப்படின்னா பச்சை பயிர் மாவு இருக்குல்ல அது வந்து நீங்க பயன்படுத்திங்க அது எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து சூப்பரா ஷூட் ஆகும் கூடவே ஒரு அரை எலுமிச்சை பழ ஜூஸை வந்து சேர்த்துங்க சப்போஸ் உங்களுக்கு எலுமிச்ச ஜூஸ் வந்து ஏற்றுக்கல அப்படின்னா அதற்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் தாராளமாக பயன்படுத்தலாம் சில பேருக்கு எலுமிச்சை பயன்படுத்தும் போது ஸ்கின் இரிட்டேஷன் இல்லைன்னா வந்து பருக்கள் அந்த மாதிரி மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து ரோஸ் வாட்டரை பயன்படுத்திக்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீம் டெக்ஸ்டருக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக பயன்படுத்திட்டு மிச்சத்தை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கும் இல்லைனா வந்து ஒரு ஐஸ் கியூப் ட்ரேயில் கூட ஊற்றிட்டு அந்த ஐஸ் க்யூப்பை வந்து நீங்கள் கூட பயன்படுத்தலாம் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இன்னும் நல்ல முகத்தில் வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இது வந்து முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கழுத்து பகுதியிலும் அப்ளை பண்ணி விடுங்க மைல்டான மசாஜ் ஒரு டூ மினிட்ஸ்க்கு மட்டும் நல்லா மைல்டான மசாஜ் பண்ணிவிடுங்க முகத்தில் வந்து பிளட் சர்க்குலேஷன் இல்லாத அப்போ தாங்க வந்து முகத்தில் தோல் சுருக்கங்கள் வருது முக்கியமாக கண்ணை சுற்றி கருவலையும் வருது அதுக்கப்புறமா ஸ்கின்னே பிரைட்டாக க்ளோவாக இல்லாமல் மாறத்துக்கு ஒரே காரணம் அதுதான் அதனால நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இது வந்து நல்லா ட்ரை ஆகும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய காய உங்களுக்கு ஸ்கின் நல்லா டைட்டனாக இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் பயந்துராதிங்க அப்போ ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் கொலாஜின் உற்பத்தியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும் அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் நேச்சுரலாகவே நல்லா க்ளோவாக மாற ஆரம்பிக்கும் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோல் சுருக்கங்களும் வரைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி கொண்டு முகத்தை வந்து வாஷ் பண்ணிடுங்க அப்ப சோப்பு ஃபேஸ் வாஷ் வந்து பயன்படுத்தாதீங்க மேக்ஸிமம் நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி பண்ணுங்க அதுக்கப்புறமா கொஞ்சமா எடுத்து உங்க முகத்துல அப்ளை பண்ணிட்டு படுக்க போகலாம் கண்டிப்பா இந்த மெத்தட வாரத்துல ஒரு மூணு முறை அதாவது ஆல்டர்னேட்டிவ் டேஸாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க முகம் அவ்வளோ பிரைட்டா க்ளோவாக இருக்கிறத அவங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும் தொடர்ந்து நீங்க ஒரு மூணு நாள் பயன்படுத்தி பாருங்க நிச்சயமா சொல்கிறேன் உங்க முகத்துல அந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் கருந்துட்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நல்ல ஸ்கின் நேச்சுரலாகவே நல்ல பிரைட்டா க்ளோவா மாறும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி பிரஸ் பண்ணிங்க தேங்க் யூ